belt, insert the wedding clip into the buckle to tighten for the loosened upper strap to open to slit the buckle. இயற்கை அன்னையாலும் தாய் தந்தையாலும் அழகாக இருக்கும் பெரும்பாலான பெண்களுக்கு ஏர் ஹோஸ்டஸ் ஆக வேண்டும் என்பது கனவு. இந்த பணியில் இருக்கும் பெண்களில் அதிகமானோர் உயர் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்களோ இல்லை வட இந்தியர்களாகவோ தான் இருப்பார்கள். இந்த ஆசை அனைத்து குடும்ப பெண்களிடமும் வந்திருக்கிறது. இதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியாது. இனி கவலை வேண்டாம். ஏர் ஹோஸ்டஸ் என்பது பெண்கள் பலருக்கும் மிகவும் பிடித்த பணிகளில் ஒன்றாகும். இந்த பணிக்கு சிறந்த சம்பளம் மட்டுமின்றி வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் இருக்கிறது. பல இளம் பெண்கள் ஏர் ஹோஸ்டஸ் ஆக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதேபோல் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற்று பயிற்சியும் பெறுகிறார்கள். விமான பணிப்பெண்ணாக ஆவதற்கு தேவையான தகுதிகள் என்னவென்றால், ஏதேனும் ஒரு பாடத்தில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். பிறகு விமான பணிப்பெண் வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் 12 வகுப்பில் குறைந்தபட்சம் 55% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். விமான பணிப்பெண் ஆவதற்கு கல்வி தகுதி மட்டுமல்ல, தாய்மொழி ஆங்கிலம் மற்றும் இந்தி சரளமாக பேசும் திறன் பெற்றிருக்க வேண்டும். தவிர ஒன்றுக்கு மேற்பட்ட வெளிநாட்டு மொழிகள் தெரிந்தால் வாய்ப்புகள் அதிகம். ஏர் ஹோஸ்டஸ் ஆவதற்கு கல்வி தகுதி மட்டுமின்றி உயரம் எடை போன்றவை மிக முக்கியம். ஏர் ஹோஸ்டஸ் ஆக ஒரு பெண் 5.5 அடி உயரம் இருக்க வேண்டும். அப்படி 5.5 அடி உயரம் இருந்தால் அவரது உடல் எடை 55 முதல் 60 கிலோ வரை இருக்க வேண்டும். ஏர் ஹோஸ்டஸ் பணிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் தங்கள் நிறம் மற்றும் உணவு முறை, வாழ்க்கை முறை, உடை ஆகியவற்றை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். விமான பணிப்பெண்ணாக உங்களை நிலைநிறுத்த விரும்பினால் 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்ற பிறகு எந்த நிறுவனத்திலும் 2 வருட ஏர் ஹோஸ்டஸ் படிப்பை படிக்கலாம். இந்தியாவில் ஏர் ஹோஸ்டஸ் பணிபுரிவோரின் மாத சம்பளம் 40,671 முதல் 29,273 வரை இருக்கலாம். நம் நாட்டில் விமான பணிப்பெண்களின் சராசரி சம்பளம் ரூபாய் 1,16,000 இருக்கிறது. என்ன, ஏர் ஹோஸ்டஸ் ஆக எப்படி என்று தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா?